நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் மாமனிதன். இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமா நடிச்சிருக்காரு. கதை வந்து தாறுமாறு அப்படிலாம் சொல்றாங்க, ஆனா படத்தை நானும் பாத்தீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பா இல்லைன்னு சொல்லணும். இந்த படத்தோட கதையை பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன். நான் சின்ன வயசா இருக்கிறப்ப நம்ம ஊர்ல வந்து ஒருத்தர் என்ன பண்றாப்புல சீட்டு காசு வசூல் பண்ணிட்டு ஒரு 10-20 லட்சம் ரூபாய் ஏமாத்தி விட்டு ஊரை விட்டே ஓடிட்டாப்புல. ஆமா, குடும்ப குட்டி எல்லாத்தையும் தெருவில் விட்டு ஓடிட்டாப்புல. அவர் வாட்டுக்கு ஒரு 10-15 வருஷமா தேடுறாங்க, மனசுல கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் ஊரே வந்து தேடி பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. ஃபோர்ஜரி கேஸ், ஃப்ராடு கேஸ், அந்த கேஸ் இந்த கேஸ்னு கொடுத்து மனுஷன் தேடி பார்த்து கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் வயசான காலத்துல திருப்பி வந்தாரு. அப்ப அவருக எங்க ஊர்ல என்ன தெரியுமா சொல்லி கூப்பிட்டாங்க, ஃப்ராடு, ஃபோர்ஜரிக்காரன், ஒரு தெல்லவாரி மொல்லமாரி அந்த மாதிரி வந்துட்டு வார்த்தைகள் வச்சு கூப்பிட்டாங்க. இப்ப இருக்கிற எந்த கதையை சொல்றேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மாமனிதன் அப்படின்னு பேர் கொடுத்த படம் தாங்க இந்த படம். இந்த படத்தோட கதையும் இதுதாங்க. இதுல என்ன பண்றாரு அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை நம்பி ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் காசை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏமாந்துறாப்புல. நியாயமா நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், அந்த ஏஜென்ட் வந்து என்னையும் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கொண்டு ஸ்ட்ரெயிட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஊர் மக்கள் மத்திட்டு, இந்தாப்பா நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நானும் உங்களை மாதிரி தான் ஏமாந்துட்டேன், சோ வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவனை தேடுவோம், கண்டுபிடிச்சு அந்த காசை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா தலைவர் வந்து மொத்த பொறுப்பையும் தான் ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா இவர் வந்து மாமனிதர், யார் தப்பு பண்ணாலும் அவர் ஏத்துக்கிறாரு இல்லைங்களா, அதனால வந்து ஏத்துக்கிட்டாப்புல. இப்படிப்பட்ட மாமனிதன் என்ன பண்றாரு அப்படின்னா, ராத்திரில பொண்டாட்டி பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்லாம பொண்டாட்டி வச்சிருந்த அந்த கொஞ்ச நகையும் இருக்க பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாப்புல. அந்த ஊர் மக்களும் பாருங்களேன், காலையில இருந்து வந்து இவன் வந்து ஏமாத்திட்டான்றது தெரியுது, சாரி இந்த இவர் ஏமாத்திட்டான்றது தெரியுது. ஆனா அந்த ஊருக்காரங்க வந்து காலையில இருந்து நைட்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் இவனை தேடவே இல்லை. எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர் போயிட்டாரா, ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாரா அப்படின்ற விஷயத்த அவங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஏ அவனை வெட்டாம விட மாட்டேன், குத்தாம விட மாட்டேன், எங்க ஒரு ஏமாத்திட்டேன் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. சரி விடுங்க, என்ன லாஜிக்ல இந்த டைரக்டர் எடுத்தாருன்னு தெரியல, இதை கூட பரவாயில்லைங்க. இங்க இருந்து மனுஷன் எங்க போறாரு அப்படின்னு நீங்க பாத்து, அதாவது நம்ம நினைப்போம் இந்த 10 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு மனுஷன் பெட்டி படிக்க தூக்கிட்டு ஃபாரின் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசை வந்து திருப்பி அடைக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இவர் எங்க வராரு அப்படின்னா, கேரளாவில் ஒரு மில்லுல வந்து ஹவுஸ் கீப்பிங், அதாவது அந்த டாய்லெட் கழுவுற வேலைக்கு போய் லட்ச லட்சங்களா சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்புறாப்புல ஒரு 10 வருஷம். அதுல வந்து அவர் பையன் வந்துட்டு படிக்கிறாப்புல, இவங்க வந்து கடன் இல்லாம ஜாலியா இருக்காங்க 10 வருஷத்துல அப்படின்றப்ப நமக்கே ஆசை வருது. அதாவது இன்ஜினியரிங் படிச்சு இப்படி சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கேரளா பக்கம் போய் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனா கூட நம்ம கடன் கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு வீடு வாசல கட்டி ஏதோ ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலான்ற நம்பிக்கை இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு. அவ்வளவு வருமானம் அதுல இருக்குங்க, இருக்கு, நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்க கேரளால போய் கொஞ்ச நாள் வேலை பாக்குறாப்புல, அப்புறம் வந்து ஒரு இடத்துல ஸ்பை மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காப்புல, என்னடா மாடியில இருந்து பாக்குறாரு, எடுத்த அந்த டீ கடை சின்ன பிள்ளைய பாக்குறாரா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. கடைசியில பார்த்தா அது கிடையாது, ஏன்னா வந்து இவங்களை ஏமாத்தின ஒரு வீடு ஆப்போசிட்ல இருக்குது. அந்த வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கப்ப கரெக்டா கண்டுபிடிச்சு போடுறாப்ல. எங்க அவரியான்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு போடுறாப்ல. ஆனா வந்துட்டு போன அன்னைக்கே அவங்க அம்மா வந்து இதே வீடுன்றது தெரியும், இதே அவங்க அம்மானு தெரியும், அன்னைக்கே கூட பேசிருக்கலாம். பட் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அவங்க அம்மாட்ட போய் இந்த மாதிரிமா அவங்க மையன் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லவும், உண்மையிலே தங்கமா நம்ம அந்தமா பார்த்துருப்பீங்க, காதலுக்கு மரியாதையில நம்ம இவங்கள வந்துட்டு சாலினியை வந்துட்டு விஜய் கூட சேர்த்து வச்சாங்க இல்லையா, அவங்க தான் இந்த அம்மா. தன்னோட காதல கையில போட்டிருக்க நகையெல்லாம் அவுத்து கொடுத்து, எப்பா என் மையம் தப்பு பண்ணிட்டேன், இந்த நகையெல்லாம் நீ வச்சு எப்படியாச்சும் வித்து அந்த மக்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்றாங்க அந்தம்மா மாமனிஷி. ஆனா அந்த நகையை வாங்கி என்ன பண்ணிடுறாப்ல, ஹீரோ வந்து முகாம் போட்டுறாங்க. பொண்டாட்டி நகையும் தூக்கிட்டு வந்தா பாவம், அந்த நகையை வீட்டுல வச்சுட்டு வந்திருந்தா கூட அந்த பொண்டாட்டி பிள்ளைய வந்து அதை வித்து கூட செலவழிச்சு நல்லா வந்திருப்பாங்க. சும்மா இருந்தவங்க பிச்சை எடுக்கிற லெவல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறாப்ல. இங்க பாத்தீங்கன்னா இந்தம்மா கொடுத்த நகையும் இவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அதுக்குதான் வந்து அதுக்கு பதிலளிக்க விதமா என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வேலையை விட்டுட்டு இந்த நகையை வித்துட்டு காசிக்கு போயிடுறாப்ல. காசிக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஓம் சிவோகம் தான். இதுல இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ரஜினி சாரும் வந்துட்டு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு புகழ்ந்தா சொன்னாங்க. ஆனா அவர் எந்த சீனை பார்த்து புகழ்ந்திருப்பாரு அப்படின்றத இந்த காசி சீக்வன்ஸை பாக்குறப்பதான் தெரியுது. ஆமாங்க, இவங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா, அதனால ஜாயிண்ட் ஃபேமிலினா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உடனே வந்து அது கூட்டு குடும்பம் அப்படின்னு நினைச்சுறாங்க. இப்படிப்பட்ட நம்ம மாமனிதன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாநதியில வந்து கமல் வந்துட்டு அவங்க பொண்ணை போய் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்க குடும்பம் அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுதோ பெருசா ஒரு மொரட்டு தம்பியை கூட்டிட்டு போய் அங்க போய் தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த தம்பி ஆரம்பில இவரோட பையனே, அந்த பையனே வளர்ந்து காலேஜ்ல முடிக்கிற அளவுக்கு ஆகி போகுது. அப்ப போய் நம்ம சேதுபதி அவர்களை கண்டுபிடிச்சிடறாங்க.
அது கூட கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. அங்க வந்து ஒரு டைலாக் ஒண்ணு பேசி பாப்பலாம். அந்த டைலாக் வந்து நீங்க படம் பார்த்தாதே உங்களுக்கே புரியும். அந்த டைலாக் பேசுறப்ப சுத்தி இருக்க சீடர்கள் எல்லாம் காசுல என்ன பண்றாங்க, இப்படி சாதாரண மனுஷன் இல்ல மா மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு என்ன அப்படின்றது ஒருவேளை நம்மளும் அதே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாத்தே தெரியும் போல எனக்கு புரியல. இதுல வந்து இவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆமா, வந்து அவர் ஃப்ரெண்டு, அவர் வந்து பாய். அவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அவர் குடும்பத்துல எல்லா விஷயத்தையுமே அவர் தான் பாத்துக்கிறாப்ல. இவர் அங்கிருந்து மணி ஆர்டர் அனுப்புனாலும் வச்சாலும் அவர் தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருக்காப்ல. ஆனா அந்த மனுஷனுக்கு தெரியுது இவர் எங்கதான் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த விஷயத்த வந்து ஃபேமிலிக்கு சொல்லாமே பாவம் அந்த அம்மாவும் கிளவி ஆயிடுச்சு, மயங்களும் பெருசாகி போயிட்டாங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பாய் நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு நன்றின்னு தெரிவிக்கிறப்பதான் அந்த இடத்துல பெரிய ட்விஸ்ட். இவர் வந்து சொல்றாப்புல நீங்க நன்றியை தெரிவிக்கணும்னா அது உங்க அப்பாவுக்கு தான் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மற்றவங்களா இருந்தா அடிச்சிருப்பாங்க, ஏன்டா இவ்வளவு நாள் வந்து சோத்துக்கு சிங்கி அடிச்சு நானும் என் மயங்களும் தெருவில் தெரியுறேன் இது வரைக்கும் சொல்லாம இப்ப வந்துட்டு அப்ப எங்க இருக்கேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி செம்மகாண்டா இருப்பாங்க. ஆனா வந்து இந்த அம்மா வந்து அவங்க மாமனிதன்னா அவங்க ஒய்ஃப் வந்து மாமனுஷி, அதனால வந்துட்டு அவங்களும் கோவப்படலை. கடைசியில் இவரை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இதனால இந்த மக்களுக்கு இவர் மெசேஜ் என்ன சொல்கிறான்றத கேட்டிங்களா, அதாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டானா அவங்க ஃப்ராடு அதுன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. பாவம் அவங்க சூழ்நிலை, அவர் வந்து பொண்டாட்டி நகை இருக்கும், அந்த வீடு இருக்கும், அதெல்லாம் விற்க மாட்டாங்க. அங்கே போய் ரியல் எஸ்டேட்காரங்க அம்மாட்டி நகையை வாங்குவாங்க, அதையும் விற்று காசு தர மாட்டாங்க. இந்த மாதிரி பாக்குறப்ப நம்ம அவங்களை வந்து மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்றதுதான். யாருன்னு உங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளவு ஃபோர்ஜரி பண்ணாலும் நீங்க மன்னிச்சு விட்டோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்னா நம்ம கிங் ஃபிஷர் மல்லையா இருக்காங்கல்ல, அவரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பல ஆயிரம் கோடிகளை கடன் வாங்கிட்டு ஃபாரினுக்கு ஓடினாலும் அவங்களோட சூழ்நிலை பாவம்ட்டு அவங்களை நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது. ஆனா வந்து நம்ம மட்டும் வந்துட்டு வெறும் 3000-2000 கடை வாங்கியிருப்போம், நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து குடும்பத்தையே இழுத்து செத்து போன கிளவிலாம் இழுத்து பேசி அந்த காசை வாங்கிட்டு போறாங்க. இதை கேட்கறதுக்கு நான் இல்லை. ஆனா வந்து இந்த மாதிரி பண்ணா அவங்க வந்து மாமனுஷங்க, நீங்களும் இனிமேல யார்ட்டையும் கடன் கொடுத்தாலும் திருப்பி கேட்காதீங்க. அப்படி ஊருக்குள்ள யாராச்சும் ஏமாத்திட்டு போனா கூட அவங்களுக்கு ஒரு சிலையை ஊருக்கு ஒரு குடமா வச்சு இனிமேல் கும்பிட்டு வழிபட்டு வருஷத்துக்கு ஒரு 3-4 அவங்களுக்கு திருவிழா எடுத்து கும்பிடணும் அப்படின்ற மெசேஜை இந்த படத்து மூலமா கத்துக்கிட்டு நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணுங்க.